ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணஃபம் கிறிஸ்டோபா கடமேந்து. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்து அறநிலைத்துறை எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஒன்று நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதோடய டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்டே சொல்லியிருப்பேன், மண்டே ஈவினிங் சொல்லியிருப்பேன். ஸோ அதோடைய ஸ்கெடியூல் லிஸ்ட் தான், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் எப்பப்போ நடக்க போகுது அப்படி பார்த்தின ஒரு வீடியோ பதிவு தான் இது. ஸோ நல்லா பாருங்கள், நவம்பர் 19 மண்டே, ஓகேவா? ஸோ என்ன டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி மார்னிங் 4:30 6:30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th தமிழ் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு நடக்கும், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுங்கும் போது லைவ் ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த லைவ் டெஸ்ட் எப்படி நடக்குங்கிறது புரியும் நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாகவே ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அந்த 4:30 to 6:30 2 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th தமிழில் நான் கொடுத்த அந்த சாப்டர் மட்டுமே உங்களுக்கு டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி தான் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் தான் படிச்சிருக்கனால அங்கே வரும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், ஓகேங்களா? ஸோ மார்னிங் 4:30 to 6:30 நவம்பர் 19 உங்களுக்கு எக்ஸாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 19 அதே மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு, அந்த அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா 10:30 to 11:30, ஓகேவா? ஸோ நைட்டு 10:30 போது நான் மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்குள்ளே நான் வரப்பேன் ஆன்லைனில், ஓகேங்களா? 10 to 11:30 கிட்டத்தட்ட 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே டாபிக், ஓகேவா? ஸோ ஜிகே டாபிக் ரெண்டு டாபிக் தான், ஒன்று வந்து முகலாயர்களின் வருகை, இன்னொன்று வந்து டெல்லி சுல்தான்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் நவம்பர் 20 நெக்ஸ்ட் டே செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் இயர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் டெஸ்ட். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்குக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நாளைக்கு நான் எல்லாமே நான் போட்டுருவேன் நான், ஓகேவா? இந்த வீக்குக்குண்டான பிடிஎஃப் எல்லாமே நான் போட்டுருவேன். ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கோத்ரூ பண்ண போகிறீங்க, அதுதான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் இருக்க போகுது. ப்ளஸ் மேக்ஸ், ஓகேவா? ஸோ மேக்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுமே அந்த எண்டில் வந்து என்ன பண்ணுவேன் நான் ஒரு லிங்க் மாதிரி அனுப்புவேன். அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ என்ன டாப்பிக்கு ஆவரேஜ், ஓகேவா? ஆவரேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மாடல்ஸ் நான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் அனுப்புவேன், ஓகேவா? அதோட லிங்க் அனுப்பிவிட்டுருவேன், அந்த பிடிஎஃபோட லிங்க் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டோட எண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா 6:30 ஓகே, ஒரு 6:20 அந்த மாதிரி அனுப்பிடுவேன். அதை நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதான், ஓகேவா? அது அப்போவே போடணும் அவசியம் கிடையாது, அந்த அன்னைக்குள்ளே நீங்கள் ஈவினிங்குள்ளே போட்டு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா லைவ் இது அப்லோட் பண்ணுறல, எப்போ நவம்பர் 20 டியூஸ்டே மார்னிங் இயர்லி மார்னிங் 4:30 to 6:30 அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ கீழே என்ன பண்ணணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும். அது வந்து வித்தின் ஈவினிங்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஒன்றுக்குண்டான டெஸ்ட் ப்ரொசீஜர், ஓகேங்களா? அந்த அன்றைக்கி எப்போ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே என்ன பண்ணால் மார்னிங் வந்துன்னா ஸ்கெடியூல் 2க்குண்டான சிலபஸ் நான் போட ஆரம்பிச்சிருவேன், ஓகேங்களா? அது வந்து நெக்ஸ்ட் வீக்கு உண்டானது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், போக 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 அதோடைய லெவல் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூல் வந்து இப்படி தான் போகும், ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கெடியூலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். போக போக நீங்களும் ரீகால் பண்ணிட்டீங்க, நீங்களும் அதுக்கான இது வந்து ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கெடியூல் வந்து போக போக உங்களுக்கு ஈஸியாக போயிடும், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அலட்சியமாக விட்டிங்கன்னா அது உங்களோட தப்பு தான், அது எனக்கு ஏன்னா எனக்கு சின்சியராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும், கரெக்டாக எக்ஸாமுக்கு வந்து கோத்ரூ பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது தான். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அறநிலைத்துறை எக்ஸாம் போய் எழுதி பாருங்கள், அது எவ்வளோ பாசிட்டிவான உங்களுக்கு ரிசல்ட் வருதுங்கிறது மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் குழப்பம் இருக்கிறவங்க நான் கொடுக்குற ஸ்கெடியூல் மட்டும் தரவாக படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்கெடியூல் 2லேருந்து வரும், ஓகேவா? ஸ்கெடியூல் 1ல் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்காது, ஸ்கெடியூல் 2லேருந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸ்கெடியூல் 2லேருந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிறிஸ்டோ ராமலிருந்து உங்கள் கிருஷ்ணன், தேங்க்யூ.